ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். மோஸ்ட்லி ட்ரிம்மர் அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டில் இந்த வாரண்டி இதெல்லாம் வராது, குறிப்பாக ஃபீச்சர்ஸும் நிறையா வராது. பட் இப்போ வேகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரிம்மர் லான்ச் பண்ணியிருக்காங்க, S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்லேயும் இருக்குது, ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹேர் டைப் இருக்கும். ஆனால் ட்ரிம்மர் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக ஒரே ஸ்பீடில் ஒரே மாதிரி தான் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான டைப்பில் பட்ஜெட்டில் கொடுத்தது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் இருக்குது இந்த ட்ரிம்மரில் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ட்ரிம்மர்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட நேம் வந்து ஸ்மார்ட் 1 சீரீஸில் S1 நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதுலேயே S2 வந்து இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல வேகா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பியர்டு ட்ரிம்மர் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சைட்ல இதுல என்னால ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல இதுல என்னால ஸ்பெக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம்ல பிரைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு பக்கம் மடிச்சு வந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து அட்ஜஸ்டபிள் கோம்பு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இன்னொரு அட்ஜஸ்டபிள் கோம்புமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சின்ன ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க ஹேர்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு. சின்ன ஒரு பாட்டில் லூப்ரிகன்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பவுச் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இதே சேம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த S2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரிம்மருக்கும் ப்ரைஸ் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது S1 விட S2 வந்து 100 ரூபா தான் கம்மியாக இருக்கு. பட் S1 வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. லுக் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு ட்ரிம்மருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. S1 வந்து ஸ்மோக்கி பிளாக் கலர்லையும், அண்ட் S2 பொறுத்த வரைக்கும் பர்ஷியன் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்லையும் வருது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் நல்ல கிரிப்பாகவும் இருக்குது. அதுக்கு ரீசன் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரப்பரில் கொடுத்துருக்கனால ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமாக பட்ஜெட் ட்ரிம்மர் அப்படின்னு வரும்போது வாட்டர் ப்ரூஃப் வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IPX7 ரேட்டிங் இருக்குது. ஒன்ஸ் ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வாஷும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு அந்த ட்ரிம்மருக்கு. நெக்ஸ்ட் பிளேட் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டானியம் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ட்ரிம் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் பிளேடு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரல. அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து வாஷுமே வந்து பண்ணிட்டு திருப்பி பழைய மாதிரி அட்டாச்சும் வந்து பண்ணிக்க முடியும். டைட்டானியம் பிளேடை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பிளேடோட லைஃப் ரொம்ப நாள் வரும். முக்கியமாக கோம்போட அட்டாச்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக ட்ரிம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10mm கோம்பு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குமே 0.5mm வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கோம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10mm வரையும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 20mm கோம்பு வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். இது மூலியமாக நீங்கள் அகைன் 10க்கு அப்புறம் 11, 12, 13 சொல்லி 20 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். டோட்டலாக செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 different டைப்பில் வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப லாங்கான பியர்ட் வச்சிருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பவர் பட்டனுக்கு வந்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்பீடில் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் வந்து ஓட ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி நார்மல் ட்ரிம்மிங் பண்ணுறவங்க வந்து இந்த மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து இண்டிகேட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோ மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கிரீன் கலர்ல வந்து லைட் எரியுது. கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்குது, அதிகமாக ட்ரிம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேக்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். கொஞ்சம் அடர்த்தியாக உள்ளவங்கலாம் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் ஸ்மார்ட் மெமரி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த 3 மோடில் எந்த மோடு சூஸ் பண்ணீங்களோ அந்த மோட் அப்படியே ஆஃப் பண்ணியிருந்தாலுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். திருப்பி நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த மேக்ஸ் மோட்லேருந்து அப்படியே மேக்ஸ் மோட்லேயே செட் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ முக்கியமான டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டு ட்ரிம்மர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா S1 வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பவர் பட்டன் ஆன் பண்ணவொடனே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து காட்டுவாங்க. அதே சமயம் S2 பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணவொடனே அங்கே ஒரு சின்ன இண்டிகேட் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குன்றத ஜஸ்ட் இண்டிகேட் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணும். அண்ட் அதை தாண்டி நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிம்மர் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லூப்ரிகன்ட் ஆயில ஒரு தாட்டி கூட யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இதனால ட்ரிம்மரோட லைஃப் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்மரில் சின்ன ஒரு இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுவே வந்து இண்டிகேட் பண்ணும் லூப்ரிகன்ட் ஆயில் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் போட்டிங்க அப்படின்னாலே இன்னும் லைஃப் வந்து நல்லா வரும். இந்த இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்ததும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணுது இந்த பட்ஜெட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ட்ராவல் பண்ணுறோம் இல்லை குழந்தைங்க எல்லாம் ட்ரிம்மர் இருக்குது அப்படின்னும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிட்டு ஏதாவது விளையாடுறன்ற பேரில் ஏதாவது ட்ரிம் பண்ணி விட்டு போயிடும். நமக்கே வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ராவலில் இருக்கும்போது பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஏதாவது கட் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு ட்ராவல் லாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பவர் பட்டனை மட்டும் 3 செகண்ட் நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து ட்ரிம்மர் ஒர்க் ஆகாது. அகைன் நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னா அதே 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரிம்மர் ஆன் ஆகும்.
நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்க்கு வந்தோம் அப்படின்னா கார்ட் கார்ட்லெஸ் ரெண்டு டைப்லயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் சுத்தமா ட்ரிம்மர்ல சார்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்துல டைரக்டா பேக் சைட்ல ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டைப் சி போட்டிருக்கும், சார்ஜ் போடுற மாதிரியே எடுத்து மாட்டினீங்க அப்படின்னாலே அப்படியே நீங்க வந்து ட்ரிம்மும் வந்து பண்ணிக்க முடியும் கார்ட் டைப்ல. கார்ட்லெஸ் அப்படின்னு வரும்போது சப்போஸ் சுத்தமா சார்ஜ் இல்லை, நான் ஒரு அஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டு ட்ரிம் பண்ண முடியுமானா, ஒரு அஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கனாலே 10 minutes வரைக்கும் உங்களால வந்து ட்ரிம் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு ட்ரிம்மரையும் சார்ஜ் போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 90 minutes வந்து டைம் எடுத்துக்குது. அதே பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது S1 பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல்ல கொடுத்துருக்கனால 120 minutes வரைக்கும் உங்களால கண்டினியூவா யூஸ் பண்ண முடியும். அதுவே S2 வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்த மாதிரிலாம் இல்லாதனால 160 minutes வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா வேணும், டிஜிட்டல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க S2 சூஸ் பண்ணலாம். அதே சமயம் கொஞ்சம் டிஜிட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு வந்துட்டு எவ்வளவு பேட்டரி இருக்குன்றது என்னால கிளியரா பார்க்க முடியுதுன்னு நினைச்சீங்கன்னா S1 சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் அந்த ட்ரிம்மரை ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்றேன், ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். 1 year வாரண்டியோட S1 பாத்தீங்கன்னா நார்மலா 1800 பிரைஸ் பண்ணிருக்காங்க, ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1500 பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் S2 பாத்தீங்க அப்படின்னா 1 year வாரண்டியோட நார்மல் MRP பிரைஸ் தான் வந்துட்டு 1600 பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே லான்ச் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1400 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. லோ பிரைஸா இருக்க அப்புறம் ஒர்த்தா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த ட்ரிம்மர் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். எங்கேயுமே வந்து இந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அதே சமயம் அதிகமா நாய்ஸ் இருக்கிற ப்ராப்ளமே வந்து இல்ல. சார்ஜிங் டைம் அப்படின்னு பாக்கும்போது S2 தான் வந்து பெட்டரா இருக்கு. அதே சமயம் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுக்கல. 100 எக்ஸ்ட்ரா போட்டு S1 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா S2 விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸாக இருந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் ரெண்டுக்கான ஃப்ளிப்கார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடோலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.